விவாஸ் இன்னைக்கு ஜூலை 18 மௌனரகம் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து கண் விழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போ டேடி டேடின்னு கூப்பிட்றாங்க. அவர் கண் விழிச்சோடனே சக்தியை தான் தேடுறாரு. அப்புறமா சக்தி கிட்ட வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி கண்ணை மூடும்போது உன் குரல் கேட்டுட்டு தான் இது பண்ணேன், என்னை இன்னொரு வாட்டி அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்ல ஸ்ருதி அப்படியே டென்ஷன் ஏறுது. அப்போனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்போ வருண் கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களா அங்கிள் அப்படின்னே, இனிமேல் எனக்கு எதுவும் ஆகாது, என் பொண்ணு என் பக்கத்துலே இருக்காள் அப்படி சொல்லிட்டு கார்த்திக் வந்து சக்தியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஸ்ருதி அழுதுட்டு வெளியில் ஓடிடுறாங்க. இப்போ தருண் வந்து சமாதானப்படுத்துகிறாரு, அழாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கள் இவர் வந்து எப்போவுமே அவள் மட்டும்தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பார் சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்னாகுதுன்னா, காதம்பரி ருக்மணி அப்புறமா கார்த்திக்கோட அம்மா இவங்க மூணு பேர் வர்றாங்க. நேராக வந்தோடனே ஸ்ருதியை பார்த்தோன்னே அவகிட்ட போய், ஸ்ருதிக்கிட்ட போய் என்னாச்சு என்னாச்சு நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க அப்படின்னோடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, இவ்வளோ நேரம் நான் தனியாக இருந்தேன், இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமான்னொடனே ருக்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர வரைக்கும் தான் இவங்க ஆட்டோலாம், அதான் நான் வந்துட்டேல்ல, யார் நம்ம குறிமையிலன்னு சொல்கிறது, வா நம்ம போகலான்னொடனே அவங்க யாரும் சொல்லலை, டேடியே அவ்வளோ தான் தேடுறாரு அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி எல்லாத்தையும் சொன்னோடனே இவங்க எல்லாருக்கும் பயங்கரமாக கோவத்தில், வா இன்றைக்கி போய் நம்ம ஒன்றில் இல்லைன்னு பார்த்துடலாம் சொல்லிட்டு ஸ்ருதி இழுத்துட்டு மூணு பேருமா போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே கார்த்திக்கோட அம்மா வந்து கார்லேருந்து இறங்கினதுடனே, நான் போய் கார்த்திகை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுட்டு அவங்க மட்டும் தனியாக போயிடுறாங்க. அப்போ மல்லையா வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. மொதல் இருந்து கார்த்திக் சொல்லுவார்ல, ஸ்ருதி கண் சரி சக்தி கண்ணியை உயிரை கூட கொடுப்பேன்னு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போம்மா இவர் வந்து என் பொண்ணுக்காக எதுவுமே செஞ்சதில்லை, நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவர் எப்போவுமே எங்கே நினைப்பாகவே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக பாட்டியும் வந்து ஒரு நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் கார்த்திக்கோட அம்மா அம்மாவை எங்கே இருக்கான் அப்படின்னோடனே இந்த சத்தத்தை கேட்டு மல்லிகா ஓடி வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து காதம்பரி ருக்மணி ஸ்ருதி மூணு பேர் வந்துடுறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஊருக்கு வந்தவரை உன் கூடவே வச்சுக்கணும்னு நீ தான் பிளான் பண்ணி ஆள் வச்சு கத்தி வச்சு குத்திட்ட கார்த்திக் அப்படின்னோடனே, இப்போது மல்லிகாவுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சக்தி வந்துடுறாங்க. அப்போ சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் கண்டுபிடிக்கட்டும் யார் குத்துனானோடனே, இப்போ ருக்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் உள்ளே போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.